தங்கச்சி நீ சந்தன போ தாய் என்ற பட்டமேல்லை தந்தாயின் செல்வமில்லை சந்தோஷ இங்கு உன்னாலே பொங்குதே கோயம்புத்தூர்ல காசி கவுண்டன் முதல் ஒரு சின்ன கிராமம் நீர் மின்சாரம் டாய்லெட் வசதி இல்லாத கிராமத்தில் முதல் எஸ்எஸ்எல்சி படித்தவன் நான் தான் ஓவியம் படிக்க சென்னைக்கு வந்ததுக்கு முன்னாடி சில மாதங்கள் கிராமத்தில் தங்கியிருந்தேன் அப்போ சினிமா ஹீரோ ஹீரோயின் படங்களை வரைஞ்சி அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பி வைச்சேன் அதில் ஜெமினி மாமா ஒருத்தர் அவர் மட்டும்தான் பதில் போட்டிருந்தார் வருங்காலத்தில் நீ பெரிய ஓவியம் வருவேன்னு ஒரு வாழ்த்து கெடுதம் எழுதி அதோட ஆட்டோகிராஃப் கையெழுத்து போட்டு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாரு அதுக்கப்புறம் சென்னை வந்தேன் ஆறு ஆண்டுகள் ஓவியம் படித்தேன் இந்தியா பூரா போய் ஓவியங்கள் வரைஞ்சேன் மாமா எனக்கு அனுப்பியிருந்த அந்த போட்டோ பார்த்து ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சேன் கந்தன் கணி படத்துல எனக்கு முருகன் வேஷம் கிடைச்சது ஜெமினி மாமாவும் சாவுத்திரியும் சிவன் பார்வதியா அந்த படத்தில் நடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பொம்மை பத்திரிகையில என்னோட பேட்டி வந்துருந்தது அதுல நான் இந்த செல் போர்ட்ரேட்ட பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதுல ஜெமினி மாமா பார்த்துட்டு டே ஃபேஸில் வந்து வேறு உரமா லைன் டிராயிங்ல போட ரொம்ப கஷ்டம் பிரமாதம் பண்ணிக்க பாராட்டினாரு அது என்ன பிரமாதம் உங்க படத்தையே நான் வரைஞ்சிருக்கேன்னு சொன்னேன் கொண்டாந்து காட்டுறேன்னு சொன்னாரு மறுநாள் கொண்டு போய் காட்டினேன் எக்ஸலண்ட் இது எனக்கு தானே அப்படின்னாரு அசல் உருவம் நீங்க இருக்கும்போது பொம்மையில இருக்குன்னு மாட்டேன்ட்டேன் ஆனா அதுக்காக அவர் கோச்சுக்கே இல்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் டே மாப்பிள்ள வருஷம் கங்கா படத்துக்கு போயிரு நானும் ஜெமினி மாமாவும் மைசூர் போய் நடிச்சோம் அவர் சிவன் வேஷம் நான் மகாவிஷ்ணு தினமும் அவருக்கு ஒரு ஃபேனு டைரக்டியா நான் வெஜ் ஃபுட்டு போனா கொடுத்துட்டே இருப்பான் மாமா வந்து என்ன டே சாப்பிட்டான்னு கேப்பாரு கடவுள் வேஷம் போடும்போது போது நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு ஏ பையன் சத்தி கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் கடைசி நாள் ஷூட்டிங்க இன்னைக்காவது நான்வெஜ் ஐந்து சாப்பிடலாமான்னு கேட்டார் தாராளமாக சொன்னேன் வா எங்க கூட உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நான்வெஜ் ஆகிட்டங்களை பரிமாறினாரு நான் சாப்பிட ஆரம்பித்தேன் ஒரு லிவர் பீஸ் எடுத்தார் கடிச்சு பார்த்தாரு டேய் என்னமா டேஸ்டாக இந்த சாப்பிட்றான்னு வாயில் ஊட்டி விட்டாரு என் கண்ணில் தண்ணி கட்டிக்கிச்சு பிறந்த உடனே நான் எங்கள் அப்பாவை பறி கொடுத்துவேன் அவர் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒரு நாள் கூட நான் அப்பான்னு கூப்பிட்டுட்டே இல்லை ஒருவேளை அப்பா உயிரோடு இருந்தா இப்படித்தான் பாசம் காட்டுப்போம் நினச்சி கண்ணை தண்ணி விட்டு ஜெமினி மாமாவோட எண்பதாவது பிறந்தநாள் வந்துச்சு அப்பா இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது ஜெமினி மாமாவுக்கு அவர் பெயிண்டிங் கொடுத்துருன்னு சூர்யா சொன்னான் பேக் பண்ணி எடுத்துட்டு போனேன் பாப்ஜியோட ஜெமினி மாமா கம்பீரமா உட்காந்துட்டு இருந்தாரு மாமா இதுக்குள்ள என்னைக்கு சொல்லுங்க பாப்பா பின்ன என்னடா ஏன் பெயிண்டிங் தானு சொன்னார் பிரித்து காட்டினேன் அவர் மோகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் கமல்ஹா வாங்கி பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க எங்க அப்பா மேல நீங்க இவ்வளவு பிரிய வச்சிருக்கீங்களா சார்னு கேட்டாங்க ஒரு ஈ எறும்பு கூட தீங்கு பண்ணாதான் உயர்ந்த ஆத்மாமா உங்க அப்பான்னு சொன்னேன் ஜெமினி மாமாவுக்கு இன்னைக்கு நூறாவது பிறந்த நாள் இந்த நல்ல நாள்ல அவரை நான் நினைவில் பறந்துக்கிறேன் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அவரோட ஆத்மா அவர் குழந்தைகள் மட்டும் இல்ல பேர குழந்தைகள் மட்டும் இல்ல என்ற மாதிரி லட்சக்கணக்கான ரசிகர்களையும் வாழ்த்திக்கிட்டே இருக்கும்